மாவட்ட மீனவத்தில் இயக்கம் யாழ்ப்பாணம். நான் வந்து கதைக்கப்புற விஷயம் என்னென்னா, கரையோர பகுதிகள் வந்து கபலீகரம் செய்யப்படுற விஷயம் தான் கதைக்கப்படுகிறது. மற்ற விஷயங்கள்லாம் கதைச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தளவில் வந்து யாழ்ப்பாண குடாநாறு கடந்த 3 வருடங்களாக பரவி கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக கிளாலியிலிருந்து ஆண்டவரை வந்து காட்டிலைக்காக ஒரு கம்பெனிக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டதால் மீனவர்கள் பாதிக்கப்படும். ரெண்டாவது வந்து தனங்கிழப்பு முதல் சாவச்சேரி தனங்கிழப்பு முதல் மரவம்புலவரம் பிரதேசங்களுக்கு காட்டிலைக்கு வழங்கப்பட்டு அந்த இடங்களும் வந்து கம்பெனிக்கு வழங்கப்படுது. அடுத்த கட்டமாக தற்போது வந்து சட்டக்கிரி பிரச்சனை இருக்கிறது. நெடுந்தீவு நயனாதீவு அன்னதீவு பகுதிகள் காட்டில மின் உற்பத்தி ஊடாக அங்கே கரண் வழங்கன்னு சொல்லி சைனாவங்கள் அங்கே புறப்படுத்த இருக்கிறது. அடுத்த கட்டமாக அண்மையில் 3-4 முதல் வழியாக இருக்கிறது. என்னது பிரதேசமாக வடமாட்சி கிழக்கு பிரதேசத்தில் மணற்காட்டு பிரதேசம் முற்றும் முழுதாக அதாவது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் புறப்படுத்திருக்கிறது. அங்கே மணல்மேடுகளை பாதுகாக்கணும் என்ற போர்வையில் வந்து அந்த கிராமத்தை கபலீகரம் செய்கிற நோக்கத்தோடு அதை புறப்படுத்தப்படுது. அவர் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கரையோர பிரதேசங்கள் குடாநாடு முற்றும் முழுதாக வந்து சிங்கள தேசியவாதம் வந்து அதாவது சிங்கள இனம் வந்து அங்கே அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கிறதுக்காக கரையோரை பிடிச்சி கொண்டு வருது. இன்றைக்கு துறைமுகம் அடுத்த கட்டமாக இப்போ இன்றைக்கு பரிதத்தில் துறைமுகம் வந்து அபிவிருத்தி செய்யப்பட போவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அப்போ இந்த ஏற்கனவே அபிவிருத்தி செய்யப்பட்ட மயிலாடுதுறை துறைமுகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், மயிலாடுதுறை துறைமுகத்தில் அத்தனை படகுகளும் தென் இலங்கையை சேர்ந்த பெரிய படகு, அதாவது நீண்ட நாள் கடற்பயணங்களில் செய்த மீன் பிடிக்கிற படகுகள்லாம் முழுக்க நிற்குது. மெலரி போட்டுலாம் முழுக்க நிற்கும். முழுக்க வந்து முழுக்க பார்த்தா வந்து அது காரி மாத்திரை நீர்கொழம்பு சைட் புத்தளை பதிகிற படகுலாம் முழுக்க நிற்குது. அதால் வந்து அந்த புலமும் அபிவிருத்தி செய்யப்பட்டது உண்மை. ஆனால் அந்த அபிவிருத்தியால் வந்து வடக்கு மாகாண மக்களோ அல்ல அந்த மயிலாட்டி மக்களோ பிரயோசனம் அடையவில்லை. ஆனால் இதே மாதிரி தான் பரிதத்தில் சுலபமும் அபிவிருத்தி செய்யப்படும் ஆகியிருந்தால் வடநாட்சி மண் வந்து முற்றுமுழுதாக தமிழக பிரதேசத்திலிருந்து அந்நிய மண் சிங்கள தேசத்துக்கு பறிபோகும் என்பது தெளிவாக சொல்லியிருக்கிறது. அடுத்த வந்து இன்றைக்கு அபிவிருத்தி சுரமங்கத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒளிமுறை துறைமுகம் அம்பார மாவட்டத்தை ஒளிமுறை துறைமுகம் முழுக்க வந்து முழுக்க பாவிக்கிறது முற்றுமுழுதாக பெரும்பான்மை தான் அதை பாவிச்சு கொண்டிருக்குது. பாலாஜியில் துறைமுகம் அதே நிலைமை, திருவோணமலை துறைமுகம் அதே நிலைமை. இதே மாதிரி கரையோர பிரதேசங்கள் குறிப்பாக முள்ளத்தீவு கொக்குழாய் சுரக்கம் வந்து இஞ்சையும் வந்து சுண்டிக்குளம் வடமாட்சி கிழக்கு மணற்காடு வரை இன்றைக்கு வந்து வந்துட்டுது. ஏற்கனவே வந்து சுண்டிக்குளம் பிரதேசம் வந்து பறவைகள் சரணாலயம் என்ற பேரில் இருந்த அந்த இடங்களை வந்து இப்போ தேசிய பூங்கான்றதில் கூடுதலான இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மணக்காட்டில் இன்றைக்கு கரையோர பாதுகாப்பு கிடந்துட்டு மணக்காட்டை கிடாமல் முற்றுமுழுதாக பறிவு இருக்குது. அதால் வந்து என்ன பிரச்சனை சொன்னால், இன்றைக்கு அது வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் இதுக்கு போனதால் வந்து அதை வந்து முழு கையால் போடுறது மத்திய அரசு தான். அப்போ அதில் வந்து மருந்தங்கடி பிரதேசமும் எதுவுமே செய்யல. என்னதான் செய்கிறதா இருந்தாலும் இனி கரையோர பாதுகாப்பு அனுமதி எடுத்து அங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இதுகள் வந்து முற்றுமுழுதாக வந்து அதை வந்து ஏதோ ஒரு பின்னோக்கம் கொண்டு தான் செய்யப்படுகின்றது. மற்ற வந்து நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னு இந்த கிண்ணை வந்து வடக்கு மாநிலத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக 10 பாடசாலாவும் தேசிய பாடசாலாக்கப்பட்டிருக்கு. இந்த 10 பாடசாலை தேசிய பாடசாலாக்கப்பட்டாலும் இதில் வந்து சில பாடசாலைகள் வந்து தேசிய பாடசாலையில் ஒரு சட்டம் இருக்குதான், 2000 மேற்பட்ட மாணவர்கள் இருக்கதான் தேசிய பாடசாலை. ஆனால் இப்போ வந்த ஆக்கப்பட்ட பாடசில பாடசாலைகளில் 300 மாணவர் ஓடி இல்லை. அப்போ அதை ஏனென்று பார்க்க போனால் அது கரையோரத்தில் உள்ள பாடசாலையாக இருக்கிறது. அப்போ அந்த நோக்கம் வந்து தேசிய பாடசாலை ஆக்கப்பட்டால் அந்த பாடசாலை நேரடியாக மத்திய அரசுக்கிட போகும். அப்போ அங்கே கொடுக்கப்படும் நியமனங்கள் எல்லாம் வந்து மத்திய அரசால் வழங்கப்படும். பெரும்பான்மை சிங்கள நியமனத்தை கொடுப்பாங்க, பிறகு சிங்கள மனத்தை குடியேற்றுவாங்க. குடியேற்றின அப்புறம் பேருந்து நாளைக்கு புத்தவிகாரம் வரும், சிங்கள கிராம கூட மாறும். அப்போ திட்டமிட்ட வகையில் கரையோர பகுதிகளும் சரி கரையோர பகுதியில் அண்டிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளும் தேசிய பாடசாலை ஆக்கப்படும்ன்றது சந்தேகத்துக்குரிய பார்வையாக இருக்குது. ஆகையால் இந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக கூடுதலான விழிப்புணர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் வந்து வெகு விரைவில் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கம் ஊடாக மாவட்ட ஒத்துழைப்பு இயக்கம் பல்கலைக்கழக மாணவர் சமுதாயத்தில் சந்தித்து இதுக்கான மக்களுக்கான விழிப்புணர்வு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை கூறி வைக்க விரும்புகின்றேன். என்னுடைய பேர் இன்பம். நான் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளர். இன்றைய தினம் நாங்கள் இந்த யாழ்ப்பாடி விருந்தினர் விடுதியிலே சிறு மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அல்லது ஆழ்கடலிலே சிறு படகுகளிலே சென்று மீன்பிடிக்க கூடிய மீனவ மக்களுடைய பாதிப்புகள் அல்லது அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற முகமாக அதற்கான ஒரு தீர்வை தேடுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற வகையிலையும் அதற்கான ஒரு நிரந்தர கொள்கை ஒன்றை
தயாரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடலை ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த வகையில் இந்த கலந்துரையாடலில் பிரலக்கல விரிவுரையாளர்கள், துறை சார்ந்த புவியியல் துறை விரிவுரையாளர்கள், பிரலக்கல மாணவர்கள் மற்றும் மீனவ சமூக சங்கங்களுடைய பிரதிநிதிகள், வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பியக்கத்தினுடைய பிரதிநிதிகளும், பிரலக்கல மாணவர்கள், மற்றது பிரதேச செயலகத்தினுடைய துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய நலம்பிரிகள் சமூக அமைப்பு பிரதிநிதிகள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலில் வந்து மிகவும் ஆக்கப்பூர்வமான விடயங்கள் உரையாடப்பட்டிருக்கின்றது. அதை இந்த செயற்பாட்டிலே வளவாளராக எங்களுடைய நீரியல் மீன்பிடி துறை திணைக்களத்தினுடைய பிரதிநிதியாக வளவாளர் ஒருவர் கலந்து கொண்டு மீனவர்களுடைய சட்டவிரோத மீன்பிடி தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தார். அதே நேரத்தில் பிரலக்கலமாவினுடைய விரிவுரையாளர் அவர்கள் நீண்டகாலமாக இந்த மீனவத்துறை சார்ந்த ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற கலாநிதி சூசியானந்தன் சார் அவர்கள் இந்த மீன்பிடி துறை சார்ந்தும் அந்த வளங்கள் சார்ந்தும் மிக தெளிவாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் மீனவ அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் மீனவர்களுக்கு எதிர்நோக்குகின்ற சவால்கள், பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்வார பாதிப்பு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து அதற்கான நடைமுறைகளை எடுக்கிறது தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் இதில் கலந்து கொண்ட பிள்ளைக்கழக மாணவர்கள் இந்த மீனவர்கள் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை மீனவர்களுடைய பிரச்சனையாக அல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக இது முன்னெடுத்து செல்லப்படக்கூடிய ஒரு செயல்முறை ஒன்றை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த கலந்துரையாடல் மிக ஆரோக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. அதற்கு முன்னதாக எங்களுடைய தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய வடமாகாண இணைப்பாளர் திரு அல்லனி இயேசுதாஸ் அவர்களுடைய நோக்க உரையிலே இந்த கடந்த காலத்திலே இந்த இந்தியன் ரோலர் பிரச்சனையால் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறையாலே மீனவர் சமுதாயத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், மீன்பிடி துறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி மிக தெளிவாகவும் அதற்காக இந்த தேசிய மீன ஒத்துழைப்புக்கம் இதை இந்த விடயங்களை இல்லாது ஒழிப்பதற்காக அல்லது அதை கட்டுப்படுத்துவதற்காக நீண்டகாலமாக எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றனர். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த இன்றைய செயலமர்வும் அமர்ந்திருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் ஒரு மூன்று முடிவை இதில் எடுத்திருக்கின்றோம். மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு அரசாங்கத்திடம் வந்து எந்த ஒரு கொள்கையுமே இல்லை. ஒரு மீனவர் தொடர்பாக ஒரு கொள்கை இல்லாமல் தான் இந்த அரசாங்கம் மீனவர் பிரச்சனைகளை பார்க்கின்றது அல்லது அந்த மீனவர்களுடைய விஷயங்களை வந்து கையாளுகின்றது. அப்போ மீனவர்களுடைய அக்கறையிலிருந்து அல்லது மீனவர்களுடைய வளங்களை பாதுகாப்பது என்ற நோக்கத்திலிருந்து விலகி அரசாங்கம் வந்து பல்தேசிய கொம்பனிகளுடைய நலன்களுக்காகவும் அல்லது ஒரு அரசியல் இராணுவ நோக்கங்களுக்காகவுமே இந்த பிரச்சனையை கையாளுகின்றது என்ற ஒரு போக்கு வந்து காணப்படுகின்ற இந்த சூழலிலே நாங்கள் இந்த மீனவர்களுக்கான ஒரு பொதுவான ஒரு கொள்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இப்போ அந்த வகையிலே எதிர்காலத்தில் ஒரு மிக இன்னும் இருக்கக்கூடிய மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகள் பல மாணவர்களை ஒன்றிணைத்து இந்த கொள்கை தயாரிப்பாக்கான இன்னொரு விரிவான கலந்துரையாடலை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். அதே போல் இந்த கொள்கை ஒன்றை தயாரித்து நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு கையளிக்கிறதுக்கு நாங்கள் தயாரிக்கிறதுக்கு இருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் மூன்று விடயங்கள் இந்த கொள்கை தயாரிப்பு ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வூட்டின் செயற்பாடாக முன்னெடுத்து செல்வதற்கு இருக்கின்றோம். மூன்றாவதாக இந்த மக்களுடைய பிரச்சனையை அதாவது இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை வந்து அவர்களுடைய பிரச்சனையை என்றதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக இதை நாங்கள் முன்னெடுத்து செல்லுறதுக்கு இருக்கின்றோம். இப்போ அந்த வகையில் தான் எங்களுடைய இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அமையப்போகின்றது. ஏனென்று சொன்னால் மீனவர் சமுதாயம் வந்து தன்னுடைய தொழிலை இழக்கின்ற ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இப்போ உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று பல்தேசிய கொம்பனிகள் வந்து இங்கே மிக வேகமாகவும் ஆழமாகவும் காலூண்டி வருகின்றது. நெடுந்தீவிலே வந்து சீனாவினுடைய நிறுவனங்கள் அங்கே நில ஆக்கிரமிப்பை செய்து தங்களுடைய இந்த
காற்றலை மற்றும் மின்புறப்பாக்கிகளை அமைத்து செயற்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது இன்று இருக்கக்கூடிய பூகோள அரசியல் போட்டியிலே ஆர் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு விஷயத்திலே இது நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த இடத்திலே இந்த பூகோள போட்டிகளை குறிப்பாக தமிழ் மக்களும் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களும் தான் திட்டமிட்டு சீரழிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது. ஆகவே இதில் என்னுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் சொன்னது போல இது மீனவர்களுடைய பிரச்சனை என்றதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இதை முன்னெடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கேயும் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சுசியானந்தன் சார் அவர்கள் சொன்னது போல மன்னாரில் வந்து இல்மனை தகழ்வதற்கு 13,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து கம்பெனிகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இது நாங்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அப்படி ஒரு அழுத்தம் இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை தோற்கடிப்படுது அதிலே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடி வந்த போராட்டம் வந்து வெறுமனே ஒரு சிங்கள பெருந்தேசியவாத பௌத்த பேரினவாத அரசாலேயோ அல்லது இந்திய அரசாங்கத்தாலேயோ மட்டும் இது தோற்கடிக்கப்பட்டதில்லை. நாடுகளையும் தாண்டி பல்தேசிய கொம்பனிகளுடைய பலமான ஒத்துழைப்போடு தான் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவதற்கும் எங்களுடைய தொழில் வளங்களை அளிப்பதற்கும் ஏதுவாக கொண்டுதான் அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரதுக்கான பின்னணியிலே அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய பலாபலத்தை இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். நாங்கள் அதிலே இருந்து பாதிக்கப்பட்டவர்களாக தள்ளப்படுகின்றோம். இப்போ இங்கே மீன்பிடி மட்டுமல்ல விவசாயமும், குறிப்பாக விவசாயம் வந்து இப்போ இலங்கையிலேயே யாழ்குடா நாட்டிலே வலிகாமம் தான் 3 போகமும் பயிர் செய்யக்கூடிய ஒரு பலமான ஒரு நிலம். கொழும்பு மார்க்கெட்டுக்கே வலிகாம சந்தை நிலத்திலிருந்து அறுவடை செய்கின்ற உணவு உற்பத்தி பொருட்கள்லாம் அதிகமான சந்தையை ஆக்கிரமித்தது. ஆனால் இன்று இந்த வலிகாமம் வளமான நிலங்கள் வந்து கட்டிடங்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டு எங்களுடைய எதிர்கால விவசாயமும் சீரழிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த விடயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியாமலே மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விஷயங்களாக நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு மீனவர்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொள்கை உருவாக்கம் அல்லது எல்லா மக்களுடைய பிரச்சனையாகவும் முன்கொண்டு செல்வதற்கு மக்களுக்குள்ள விழிப்புணர்வு ஊட்டுவது இந்த 3 தளத்திலே நாங்கள் எதிர்காலத்தில் வேகமாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதுக்காக அனைத்து துறை சார்ந்தவர்களும் புத்திஜீவிகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் பொதுநல அமைப்புகளும் இதிலே ஆதரவு வழங்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஊடக கருத்துரையை நிறைவு செய்வதற்கு முன்னதாக அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே நடந்த ஒரு மீனவர் போராட்டம் ஒன்று இந்திய ரோலருக்கு எதிராக நடத்தப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பக்கம் கலந்து கொள்வதாக இருந்த பொழுதிலும் அந்த போராட்டம் முன்னெடுக்கின்ற தேவைப்பாடு ஒரு பிழையானதாக இருக்கின்றது என்பதை கருதி கொண்டதற்கு அமைவாகவும் அந்த போராட்டத்துக்கு பின்னணியாக சில பிழையான சக்திகள் ஆதரவு கொடுத்ததாக காரணத்தினாலையும் நாங்கள் அந்த போராட்டத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக விலங்கி கொண்டு நாங்கள் ஏன்னா அந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்ட நேரம் அதற்கான தேவைப்பாடு பொருத்தமற்றதாக காணப்பட்டதால் நாங்கள் அந்த போராட்டத்திலிருந்து விலகி கொண்டோம் என்பதையும் இந்த ஊடகத்தினூடாக தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தக்கம் என் பேர் என் டி சுப்பிரமணியம். நான் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தில் தலைவராக செயல்பட்டு வருகின்றேன். நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்த மீனவர்கள் பாதிக்கப்படுறதும் மீனவ சமூகம் அழிவடைகிறது என்ற தொனிப்பொருளை வைத்தே நீண்ட காலமாக பேசி வருகின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக இந்திய இழுவை படகுகள் அனுமதியின்றி அத்துமீறி வந்து இங்கே செய்யக்கூடிய அடாவடித்தனங்கள் தான் குறிப்பாக சொல்ல வேண்டும். இது விரிவாக பல தடவை சொல்லியிருந்தாலும் இப்பொழுது அங்கே ராமேஸ்வரத்தில் நடந்த போராட்டம் எங்களுக்கு ஒரு படிப்பினை தந்திருக்கின்றது. அந்த போராட்டத்தின் போது அந்த மக்கள் தாங்கள் மீண்டும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யப்போவதாகவும் அதற்கான மானியம் அடிப்படையிலே அறிவுரை தர சொல்லியும் அவருடைய மத்திய அமைச்சரிடம் கேட்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தருகின்றது.
இருந்தாலும் அது ஒரு நாடு, எங்களுடைய நாடு இன்னொரு நாடு. நாங்கள் தொபல் கொடி உறவாக இருந்தாலும் இரு நாட்டு மக்களுக்கும் ஒரு சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றது. அந்த வகையிலே 1975 ஆண்டு எல்லைக்கோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எல்லைக்கோட்டை அவர்கள் நிதானமாக கடைப்பிடித்து அந்த நாட்டிலே அவர்கள் என்ன தொழிலை செய்தாலும் என்ன நடைமுறையை செய்தாலும் எங்களுக்கு அதை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர்களை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையோ அல்லது அந்த தொழில் நிற்பாட்டுவதை பற்றி பேசாமல் எங்களுடைய எல்லையை தாண்டாமல் அவர்கள் இருந்தாலே எங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும். இனிவரும் காலங்களிலே நாங்கள் தொழிலை விடுங்கள் என்று வற்புறுத்தாமல் எங்களுடைய எல்லையை தாண்டாமல் தங்கள் நாட்டுக்குள்ளே அவர்கள் என்ன கெடுதலான தொழிலை செய்தாலும் நாங்கள் கேட்கப் போவதில்லை என்ற இதை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு எங்கள் நாடு எங்களுக்கென்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தாமல் வைத்து கொண்டு ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு எங்களுடைய தமிழ் பிரமுகர்கள் குறிப்பாக அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போகின்றார்கள். இது எப்படி இருந்த போதும் ஒரு நாட்டிலே கொண்டு வரப்பட்ட சட்டம் அது ஒரு பலமானது ஒரு பிரயோசனமானது என்று கருதி கொண்டு அரசாங்கம் 2016 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இழுவ மடி தொழில் தடை சட்டம் அதை நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தி இலங்கை கடற்பரப்பிலே இந்த இழுவமடி தொழிலை முற்றாக அழிக்க வேண்டும், முற்றாக இல்லாத ஒழிக்க வேண்டும் என்றதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு நாங்கள் மீனவர்களாக இருந்து எங்களுடைய பாதிப்பை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையிலே அதை எங்களுக்கு எங்கள் அறிவு கட்டிய வரையிலே சிந்திக்கும் பொழுது இது எங்களுடைய நாட்டிலே உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனையாக தமிழ் சமூகத்தினுடைய அழிவு பிரச்சனையாகவே கருதப்படுகின்றது. எங்கள் மனதிலே அது துணிக்கின்றது. குறிப்பாக இன்று வடகிழக்கு குறிப்பாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மன்னாரில் இருந்து முல்லைத்தீவு வரை பார்த்தால் கிளாலியில இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற மீனவர்களுடைய செயல்பாடுகள் தான் இங்கே உள்ள மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் வந்து தொழிலை செய்வதும் இல்லாமல் சட்டவிரோத தொழில் முறைகளில் ஈடுபடுறது இரண்டாவதாக இருக்கிறது. அதுக்கு அப்பால் எங்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்கின்றார்கள். அந்த இடம் ஆக்கிரமிப்பு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. அந்த ஆக்கிரமிப்பின் ஊடாக முல்லைத்தீவு மாவட்டம் முற்றுமுழுதாக வெளியோயா போல் இதுவும் பறி போய்விடும் என்ற கருத்தை எங்களுடைய பேராசிரியர் கூறியிருந்தார்கள். அது முற்றுமுழுதலும் உண்மை. வெகு விரைவிலே அதற்கான பலனை நாங்கள் எட்டுற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக நாங்கள் தனிய மீனவ மக்கள் போராடி எங்கள் மண்ணை மீட்க முடியாது. அந்த மண்ணுக்குள்ளே வந்து அத்துமீறி நுழைகிறவர்களை தடுப்பதற்கு எல்லா சமூகத்தவர்களும் எல்லா புத்திசாலிகளும் ஒன்றிணைந்து அதற்காக போராட வேண்டும். அத்தோடு இந்தியாவிலே வடபகுதியில் இருக்கின்ற பார் உள்ள கரைகள் அனைத்தும் கடலரிப்பு வேகமாக அரித்து கொண்டு வருகின்றது. ஆனால் அதுக்கு புதுசாக வந்து இருந்தது இப்பொழுது புத்வகம் அடித்து அந்த ஆக புறப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடலோர பாதுகாப்பு பண்ணல் பிரிவு அவர்கள் எந்த வித கடலிருப்பையும் தடுப்பதில்லை. நாங்கள் கடலுக்கு ஒரு வில வாங்க போடுவதாக இருந்தால் அதுக்கு தடுக்க வருகிறார்கள். இதுதான் மற்றபடி நாடு அழிந்தா என்ன சமூகம் அழிந்தா என்ன அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் இருப்பது அந்த அந்த கரையோரத்தில் இருக்கிற மகன் அந்த கடலை அந்த கரையை பாவிக்கக்கூடாதுன்றதிலே திட்டமாக இருக்கிறார்கள். இந்த திடசங்கல்பம் போட்டிருக்கிறார்கள். அதன் உள்நோக்கம் என்னென்றால் இது அரசாங்கத்தினுடைய கபட நாடகம். அது எங்களை அந்த இதை பாவிக்க விடாமல் எங்களுக்கு ஒரு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி உள்நோக்கி செல்வதற்கான ஒரு நடவடிக்கையை அது பார்க்க முடிகின்றது. அதுக்கு அப்பாலே எங்களுடைய கடல் வளங்கள் முற்றுமுழுதாக அழிந்து விட்டது. கடலில் உள்ள மீனினங்கள் உற்பத்தி இல்லாமல் போய்விட்டது. அது இழுவமடை தொழிலாலும் அடுத்தது டைனமைப்போடு தொழில் செய்வதாலும் அந்த மீனினத்தின் பெருக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டு மீனினம் அற்றுப்போய்விட்டது. அந்த மீனினம் அற்றுப்போய் தொழிலற்ற நாங்கள் தொழிலுக்காக வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் உள்நோக்கி சென்று கூலி தொழிலும் மற்றும் வேறு தொழில்களை நாட வேண்டிய சூழலை ஏற்படுகின்றது. அந்த நிலையை ஏற்படுத்துகின்றது எங்களுடைய மறைமுகமாக எங்களுடைய அரசு என்ற விடயம் எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. காரணம் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் அழிவுகளை பற்றி பேசினால் அரசாங்கம் மாற்று முறை தொழில்களை பற்றியே அறிமுகப்படுத்துகின்றது. இந்த வளங்களை பாதுகாப்பதற்கோ கரையோரத்தை பாதுகாப்பதற்கோ அரசாங்கம் முன் வருவதில்லை. அதற்காக இங்கே உள்ள அமைச்சு மட்டத்தில் உள்ளவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எங்களுக்கு வேறு திட்டங்களை சொல்வார்களே தவிர எங்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கோ எங்களை கரையோரங்களை பாதுகாப்பதற்கோ முன் வருவதில்லை. இன்று
எங்களுடைய கரு உரங்கள் பல கோணங்களிலே பல நாடுகளுக்கு பல தேசிய நிதி நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டு வருகின்றது, குத்தையாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. இது நாங்கள் அரசாங்கத்துக்கு பிரதவியை எடுத்து கூறியும் கேட்பாரற்ற நிலையில் இருக்கின்றார்கள். யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவு நெடுந்தீவு, சுண்டிக்குளம், வடமலாச்சி கிழக்கு பறிபோகும் நிலைகள் முற்றாக பறிபோகும் நிலை வந்துவிட்டது. மன்னாரிலே ஏறத்தாழ 60% மேற்பட்ட நிலங்களை தோண்டி அந்த மண்களை அள்ளப்போகின்றார்கள். இது ஒரு பாரிய ஒரு பெரிய பிரச்சனை. இது தனியாக கடற்தொழில் சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்ல, அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ற வகையிலே நான் இன்று இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டு இது இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியவர்கள் அல்லது முக்கியமாக நெறிப்படுத்த வேண்டியவர்கள் அந்த அந்த பாதையை, நாங்கள் செல்லும் பாதை செலவழி பிழையாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், அந்த பாதை நேர்பாதையை காட்டி கொடுக்க வேண்டியவர்கள் என்ற வகையிலே பல்கலைக்கழக மாணவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன். அவர்கள் எங்களுடன் சேர்ந்து எங்களுக்கான ஆலோசனையையும் வழிவகையும் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றோம். அவர்களோட ஆலோசனை எங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனையோடு நாங்கள் இந்த பிரச்சனைகளை முகம் கொடுத்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.